டிஃப்ரென்ஸ் இந்த வீடியோ நமக்கு என்ன காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து மார்னிங் க்ரீட்டிங் கார்டு. இது மார்னிங் அப்படிங்கிறனால மார்னிங் க்ரீட்டிங் கார்டு தான் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தே தெரியும் இந்த அட்டை. இந்த அட்டை உங்களுக்கு தெரியுது இல்லையா, அது அந்த அட்டை தான். ஸ்கேல் வச்சு இந்த இடத்துல நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஒரு கோடு கோட் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு இது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இன்னொரு டிசைன் சிசர்ஸ் வச்சு நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு கோடு, அப்புறம் வந்து இங்கே ஒரு சிசர்ஸ் நம்ம ஈஸியாக நம்ம வந்து மூடிக்கலாம். ஸோ இப்போ க்ரீடிங் கார்டு மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ரீடிங் கார்டோட உள்ள எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் நம்ம வந்து ஒரு குட் மார்னிங் அப்படின்னு எழுதுறோம். ஸோ குட் மார்னிங் அப்படின்னா அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. குட் மார்னிங் டு ஆல் அப்படின்னு எழுதியிருக்கேன் நான். ஸோ குட் மார்னிங் டு ஆல். அப்புறம் ஐ திங்க் ஓகே ஆல் ஆர் குட். ஸோ ஓப்பன் திஸ் அண்ட் சி அப்படின்னு எழுதலாம். ஸோ பேக் சைட் நான் வந்து இந்த மாதிரி ஹார்ட்ஸ் போட்டிருக்கேன். பேக் சைட் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஹார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் வந்து இந்த ஃப்ரண்ட் சைட் காட்டுறேன். நீங்கள் படிங்க. ஃப்ரண்ட் சைடில் குட் மார்னிங் டு ஆல், ஐ திங்க் யூ ஆல் ஆர் குட். ஸோ அப்புறம் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூ ஓப்பன் அண்ட் சி திஸ் க்ரீட்டிங் கார்டு அப்படின்ட்டு என்னுடைய நேம் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம உள்ள அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே நம்ம இன்சைட் போயிடலாம். இன்சைடு வந்து இது மாதிரி நம்ம கேட்கோம் இல்லையா. ஸோ தட் நம்ம வந்து லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு நமக்கு எழுதலாம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு நான் எழுதியிருக்கேங்க. பார்த்தேன் மூடிட்டு நம்ம இப்போ வந்து தரணும் அப்படின்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்கோம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா குட் மார்னிங் அப்படின்னு நம்ம வைக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் என்ஜாயிங் திஸ் லைஃப் அப்படின்னு நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அப்படிங்கிற வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸோ இது வரைக்கும் இது கூட ஒரு பேராகிராஃப் எடுக்கலாம். ஸோ நவ் திஸ் லைஃப்
people and a human being in this life. Rich human being. I love this life. I am a rich human being in this life. So so that scary and jolly adventure. This world is a scary and jolly adventure. I mean, so I am lucky to have such a world like this. God as this world should be never நான் இப்போ எழுத போகிறேன். ஸோ நான் எழுதுறதுலாம் காட்டுறதுக்கு கொஞ்சம் வீடியோ லெங்த்தியாக போதும். நான் எழுதி உங்களுக்கு காட்டுறேன். அட் லாஸ்ட் ஐ ஹவ் ஃபினிஷ் திஸ். ஐ எம் கோயிங் டு ரீட் ஃபார் யூ. குட் மார்னிங் டு ஆல். ஐ திங்க் யூ ஆல் ஆர் குட். ஓகே. ஐ திங்க் ஆல் ஆர் யூ குட். சாரி, I think you all are good. Okay, first you can open this and see this greeting card. So let's and the back side, three hearts, and front side, wordings. So let's open it. So first of all, I have written here. This world has forests, seas, houses, markets, and many, many more. So that after that, my mom and father are really good and they are for me and the world is too open for me. And I am lucky to have a world like this. I love this life. I am a rich human being. Good morning to all. Life is beautiful. I am enjoying this life. This world is scary and jolly adventure. At last, I truly love this world. Thank you for watching. Have a lovely greeting card.